வேண்டாதா என்று சுஜி எண்ணினாள். எண்ணியதெல்லாம் நடந்துவிடுமா என்ன? அவள் கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்கவே கிளம்ப ஆரம்பித்தாள். விடியும் முன்பே குளித்துவிட்டு ஆகாய நீல நிறத்தில் புடவை அணிந்து கொண்டு முகத்தில் குங்குமம் திருநீருடன் எழுப்பிவிட்ட சுஜியை பார்த்ததுமே மாதவனுக்கு உற்சாகம் பொங்கிற்று. இடுப்பை கட்டி கொண்டு எழுந்திருக்கவே அடம் பிடித்த மாதவனை எழுப்பி குளியர் அறைக்கு தள்ளிவிடுவதற்குள் போதும் போதும் என்றாயிற்று சுஜிக்கு. எதை சொன்னாலும் நீ ஊருக்கு போன அப்புறம் நான் என்ன செய்வேன் என்று கூறியே தனது காரியத்தை சாதித்து கொள்ளும் மாதவனை கண்டால் சிரிப்பு தான் வந்தது சுஜிக்கு. இவ்வளவு நாள் எல்லாம் தெரிந்த ஒரு பெரிய மனிதனாக அவள் கண்ணுக்கு தோன்றிய மாதவனின் இந்த குழந்தை போன்ற பிடிவாத குணம் அவள் அறியாதது. பாத்ரூமில் மாதவனை தள்ளி கதவை சாத்தியவள் அறையை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தாள். மாதவனுக்கு பொருத்தமான ஒரு இளம் நீல ஜீன்ஸும் நல்ல நேவி ப்ளூவில் மெல்லிய கண்ணை உறுத்தாத லைட் ப்ளூ குறுக்கு கோடு போட்ட போலோ ஷர்ட்டும் எடுத்து வைத்தாள். 2 நிமிடங்கள் கூட ஆயிருக்காது, பின்னால் இருந்து அவளை வளைத்தன 2 கரங்கள். சற்று தீவிரமான முகத்துடன் மாதவன் மனைவியிடம், சுஜி, கேசவனும் எங்கள் அப்பாவும் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்காத. உங்ககிட்ட 4 வருஷத்தில் பகிர்கால சேரணும்னு ஒப்பந்து போட்டுருக்காங்க. நீ வரலன்னா என்னை கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க. அதனால என்னை நினச்சி கனவு கண்டுட்டு இருக்காம முடிஞ்ச அளவு சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு வந்துடு என்ன? பயத்துடன் தலையாட்டினாள் சுஜி. செல்ல சீண்டல்களை செய்த பின் மாதவன் மெதுவாக அழும் குரலில், சுஜி, நீ நாளைக்கு ஊருக்கு போன உடனே யார் எனக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க சொல்லு என்றான். இவ்வளவு நாள் யார் எடுத்து வச்சாங்களோ அவங்களே எடுத்து வைப்பாங்க. இப்போ குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பல, நான் வீட்டிலையே டாட்டா கட்டிட்டு கிளம்பிடுவேன். சே, நம்ம பொண்ணுங்களுக்கு வழக்கமாக வர பசலை வந்து நான் இங்கேயே உங்கள் கூடவே இருக்கிறேன் அத்தான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். சொல்லுவேன் சொல்லுவேன், இந்த கட்டளை 2 போட்டு உங்களை பாத்ரூமில் தள்ளுவேன் என்றபடி கையில் வைத்திருந்த ஒரு சிறிய ஜன்னலில் இருந்து உடைந்த மர சட்டத்தை காண்பித்தாள் சுஜி. அடிப்பாவி, கல்யாணம் ஆகி 1 நாள் கூட முழுச முடியல, நீ என்னடானா புருஷனை கட்டையால் அடிக்கிறேன்னு சொல்கிற? இந்த அடிப்புடின்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அடிப்புடின்னு இந்த மாட்டத்தை சொல்லக்கூடாதா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை திட்டிட்டு மட்டும்தான் இருந்த, லைசன்ஸ் வாங்கின உடனே கட்டையால் அடிக்க வர, இது உனக்கே நியாயமாக இருக்கா? இதை கேட்பார் யாருமே இல்லையா? ஆம்பளைங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் செல்லுமான்னு கேட்டு நம்ம மேடம் லத்திகாச்சரனுக்கு மெயில் பண்ணணும். இல்லாத கண்ணீரை சுண்டிவிட்டபடி பாத்ரூமுக்கு சென்றான் மாதவன். இன்று 1 நாள் தானே, நாளை யாரிடம் போய் அடம்பிடிப்பான்? கண்ணீரை அடக்கி கொண்டாள் சுஜி. மாதவன் பார்த்தால் வருத்தப்படுவான். வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் தொடர்ந்து கேட்க பல்விளக்கிக் கொண்டிருந்த மாதவன் குளியலறையில் இருந்து வேகமாக வெளியே வந்தான். கதவை திறக்காமல் பெட்டியை குடிந்து கொண்டிருந்த சுஜியை பார்த்து பார்வையாலேயே என்ன என்று வினவினான். தலை குனிந்த சுஜி, நான் வேற சேரி மாற்றணும். அவளது கசங்கிய பருத்தி சேலையை பார்த்த மாதவன் சிரித்தபடியே, சுடிதார் ஏதாவது போட்டுக்கோ சுஜி என்றான். வந்திருந்தது கேசவன்தான். அவர்களை அழைத்து கொண்டு ஏர்போர்ட் போக வந்திருந்தான். சுஜி அவளுக்கு ராசியான அதித்தியின் நேர்முகத் தேர்வென்று அணிந்திருந்த லாவெண்டர் நிற சுடிதாரை அணிந்திருக்க பேசிக்கொண்டிருந்த மாதவன் சட்டென்று பேசுவதை நிறுத்திவிட்டு அவளையே பார்த்தான். டே மாது, போதும்டா, பார்த்தது லேட் ஆகுது பார், போய் குளிச்சுட்டு உன் திங்ஸ் விட்டு போயிருந்தா எடுத்து வை. அப்புறமா ஊருக்கு போன உடனே அது மறந்துடுச்சு இது மறந்துடுச்சுன்னு ஃபோனில் சொன்னேன், எனக்கு கெட்டக்கவும் வரும் என்றான் கேசவன். டோன்ட் வரி கேசவா, போன வாரமே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் என்று பதிலளித்தான் நம் மாது. அவர் எங்கே போகிறார் பெரியதான்? கடவுளே, நீ இன்னும் சுஜிக்கிட்ட சொல்லவே இல்லையாடா? பேசவே டைம் இல்லடா கேசவா. ஏண்டா, எதை எதை தள்ளி போடுறதுன்னு இல்லை. மாதவனை கடிந்து கொண்டவன், சுஜி, நீ மட்டுமா சான் பிரான்சிஸ்கோ கிளம்புறேன்னு நினச்ச, உன் கூட உனக்கு உதவியா மாதவனும் வராமா என்று சொல்லி சந்தோஷ அதிர்ச்சி கொடுத்தான். என்னைய விட்டுட்டு வரப்போறாரா? இவனாவது உன்னை விட்டுட்டு வர்றதாவது. மேனேஜர்கிட்ட பெரிய சண்டை போட்டுட்டு அங்கே சிலிக்கன் வேலியில் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கான். நீ படித்து முடிச்சு பகிரிக்காலில் நாங்கள் போட்ட உன்னோட டம்மி அக்ரிமெண்ட்டை மதித்து வந்தால் தான் உண்டு. என்ன டம்மி அக்ரிமெண்ட்டா? பின்ன இந்த மாதிரி ஒரு தம்பியை வச்சுட்டு 4 வருஷம் கழித்து நீ ஜாயின் பண்ணலன்னா உன் மேலே கேஸாக போட முடியும்? என்ன என்ன சுஜி தேர்ற? பெரியத்தான், இங்கே ஒரு பெரிய கட்டை இருந்தது, அது எங்கே போச்சுன்னு பாருங்க. ஐயோ, என்னை காப்பாற்று கேசவா என்று அலறியபடி குளியர் அறையில் போய் புகுந்து கொண்டான் மாதவன். கேசவனுக்கு மாதவன் சுஜி மன வாழ்க்கை பெரும் நிம்மதியை தந்தது. இவர்களுக்கு அடிப்படையான புரிதல் இருக்கிறது. 1-2 உரசல்கள் வந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சுஜி, இதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ரூமில் மாதவனோட பீரோவில் வச்சிடுமா என்றபடி கேசவன் சில காகிதங்களை தந்தான். பீரோவை திறந்து லாக்கரில் அனைத்தையும் வைத்த சுஜியின் கைத்தவறி மாதவனின் துணிகள் சில கீழே விழுந்தது. எல்லா துணிகளுக்கு அடியை நீட்டிக்கொண்டிருந்த அந்த கடிதம் அவளது கவனத்தை கவர அதனை எடுத்து பார்த்துவிட்டு பத்திரமாக தனது கைப்பையில் வைத்து கொண்டாள். மாதவனும் தன்னுடனே வரப்போகிறான் என்பதே அவளுக்கு பெரும் நிம்மதியை தர பெட்டி படுக்கையோடு மாதவனும் சுஜியும் விமான நிலையம் வந்து சேர்ந்தன. சற்று நேர அவகாசம் இருக்க அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்த சுஜியின் கண்கள் வாயிலை பார்த்தவுடன் மிக பெரிதாக விரிந்தது. அங்கு மினி வந்து கொண்டிருந்தாள். அலைச்சலின் காரணமாக அவளது கண்கள் சிவந்திருக்க முடி கலைந்து பார்க்கவே சோர்வாக தெரிந்தாள். வேகமாக சென்று சுஜியினை கட்டி கொண்ட மினி கன்னங்களில் மிக அழுத்தமான முத்தம் ஒன்றை கொடுத்தாள்.
எப்படி நீ வந்த, உன்னை பார்க்காம போயிடணும்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன் என்றாள் சுஜி. பஸ்ல தான் நம்ம ரதிமீனா டிராவல்ஸ் வாசல்ல இறங்கிட்டேன், வெயிட் பண்ணிட்டு இருந்த விக்கியோட வந்துட்டேன் என்றாள். மது, இங்கே பாருங்களேன் யார் வந்திருக்காங்கன்னு என்று உற்சாகத்தோடு சுஜி சொல்ல, அப்போதுதான் அந்த காரியத்தை செய்தான் மாதவன். கோபமாக மினியிடம் முகத்தை திருப்பியவன் போய் வேறு இடத்தில் உட்கார்ந்து கொண்டான். விக்கித்து போய் நின்றாள் சுஜி. மாதவனின் இந்த செயலை கண்டு சுஜி விக்கித்து போய் நிற்க மினியோ மாதவனை கண்டுகொள்ளவே இல்லை. அன்று வானிலையின் காரணமாக விமானம் கிளம்ப தாமதமாக மனசு விட்டு பேச வாய்ப்பு கிடைத்தது. சுஜிக்கு மினியின் மனதில் ஒளிந்திருந்த உண்மையும் புரிந்தது. சுஜி மினியை சமாதானப்படுத்தும் விதமாக, தப்பாடுத்துக்காத மினி, அவர் ஊருக்கு போகிற டென்ஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். உன்னோட அவரை அப்புறமா பார்க்கலாம், இப்போ நம்ம கொஞ்சம் பேசலாம். சுஜி, என் மனசு பூரா உன்கிட்ட தான் இருந்தது. உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தது ரொம்ப சந்தோஷம். இந்தா மீனாட்சி அம்மன் பிரசாதம், தாளம்பு குங்குமம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், ஊருக்கு எடுத்துகிட்டு போ. தோழிகள் இருவரும் சற்று நேரம் பேசி கொண்டிருந்தனர். நல்ல சிவம் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்ததை மினியிடம் சொல்லி ஆச்சரியப்பட்டாள் சுஜி. அதற்கு மிதியின் பதிலோ வித்தியாசமாக இருந்தது. உங்கள் மாமனார் ரொம்ப விவரமானவர் டி, அவருக்கு பணத்தோட மருமக வந்தா ரொம்ப சந்தோஷம், பணத்தை பெருக்கிற மாதிரி மருமக வந்தா அதை விட சந்தோஷம். புரியாமல் விழிக்கும் தோழியிடம், மக்கு பெண்ணே, உணவு திருவிழாவை வேற இடத்துல தந்தா எவ்வளவு செலவு தெரியுமா? உன்னோட முயற்சி அதில் பாதி கூட செலவாகல, அதுலேயே லட்சக்கணக்காக மிச்சம் பிடிச்சிருப்பார். அப்புறம் உன்னை படிக்க வைக்கிறது, அவரோட மருமகளை படிக்க வைக்கிறாரு, அது அவரோட வியாபாரத்துக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் தெரியுமா? நீ வந்த உடனே உன் பொறுப்பில் பேக்கரி பொருட்களை பிராண்ட் நேமில் விற்க ஆரம்பிப்பார், அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் தெரியுமா? அதனால நீ என்னமோ நன்றிக்கடன் பட்ட மாதிரி பம்பிக்கிட்டே இருக்காத. ஆனால் உலகமே இப்படி தான், அதனால எல்லாத்துலேயும் நெளிவு சுழுவிகளோடு நடக்க பழகு. அவங்கவுங்களுக்கு தர வேண்டிய மரியாதை நீ குறைவில்லாமல் தருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். மாமனார் திருப்பதியிலிருந்து வரும்போது பேக்கரி தொழில் பற்றி புட்டு புட்டு வைத்தது ஞாபகம் வர சுஜிக்கு முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. மாமனாரின் சாதுரியத்தை நினைத்ததும் அதனை கண்டுபிடித்த தனது தோழியின் சாமர்த்தியத்தை நினைத்தும். மாதவனின் அருகில் வந்த மினி அவன் காதை திருகினாள். பின், மிஸ்டர் மாதவன், ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்விண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதெல்லாம் நாங்கள் நாலாப்பு தமிழ்லையோ படிச்சுட்டோம். ஆனால் நீ சரியான போக்குறி, அதுதான் உன் மேலே கோபம். நானா? அது இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? பின்ன 3 வருஷம் என்னை லவ் பண்ணுறியாமே, முன்னாடியே சொல்லியிருந்தான்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரி, வார வாரம் என்னையும் விக்கியும் பார்க்க ஆசையோடு ஓரி விதவியே, அப்போவாது சொல்லியிருக்கலாம்ல. என்ன, வார வார வருவாளா என்ற சுஜியின் குரல். ஓ, சொல்லியிருந்தா என்ன செய்கிறத உத்தேசம் என்ற மினியின் குரலில் அடங்கி போயிட்டு. பேசாமல் பொண்ணை மாற்றிருப்பேன், நீயாவது வாயில் தான் சண்டை போடுவா, உன் ஃப்ரெண்டு என்னை கட்டையை தூக்கிட்டு அடிக்க வரா என்றான் சோகமாக. பின் குற்றம் சாட்டும் குரலில், ஏன் மினி என்கிட்ட உன் அண்ணனை லவ் பண்ணுறதை பற்றி சொல்லலை? ராகேஷும் நீங்களும் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தீங்க, பேசியிருந்தா அவனே சொல்லியிருப்பான். கவலைப்படாதீங்க மாது, இப்போதான் நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டுமே. ராகேஷ் அவன் லவ்வை கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை. ஏன், உங்கள் லவ்வை பற்றி நான் உங்கள் மனைவி சுஜிக்கிட்ட கூட சொன்னதில்லை. அதெல்லாம் அவங்கவுங்க ரகசியம். ஒரு நல்ல தோழி ஒருத்தர் ரகசியத்தை இன்னொருத்தர்கிட்ட அம்பலப்படுத்த மாட்டா. நான் உங்கள் லவ்வுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேனோ அதே மாதிரி ராகேஷோட ரகசியத்தையும் காப்பாற்றினேன், அவ்வளோதான். அதுதான் என் மேலே கோபமா? அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டீங்களா மது? அதுக்காக இல்லை, உன் ஃப்ரெண்டு உன் மேலே எவ்வளோ பிரிய வச்சுருக்கா, ஆனால் நீ அதில் பாதி வச்சுருந்தா கூட என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பியா? அது உண்மையாகவே இருந்தாலும் கூட என்று கண்ணடித்தபடியே வேடிக்கையாக சொன்னான் மாதவன். ஓஹோ, அப்புறம் நாங்கள் எல்லாரும் அவ்வளவு கெஞ்சியும் வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்களுக்கு மினிதான் பொருத்தமாக இருப்பா, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வந்து என்கிட்ட கெஞ்சிரா. கண்கள் கலங்க சுஜியின் கைகளை பிடித்து கொண்ட மினி, நிஜமாவா என்று பொருள் வரும்படி தலையை ஆட்ட, நிஜம்தான் என்று மெதுவாக தலையசைத்தாள் சுஜி. மண்டு மண்டு, என்னதான் தோழி அப்படின்னு பெரியோ இருந்தாலும் வாழ்க்கையே தாரபாத்து கொடுப்பியா? அந்த மாதிரி தப்பை இனி நீ செய்யாத. என்ன, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டது போதாதா? இப்படி ஒரு இளிச்சவாய் கிடைச்சா கப்புன்னு பிடிச்சிக்கிறத விட்டுட்டு பெரிய தியாகி என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாளாம், அப்புறம் நீ என்னடி செய்வ? எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு போவியா? சுஜியை கண்டித்தாள் யாமினி. மினி திட்டுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டாள் சுஜி. அவர்கள் பேசுவதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் மாதவன். சுஜாதா யாமனின் நட்பு நாகரத்தினம் போன்றவர்கள் வெடிவைத்து தகர்த்த முயன்றாலும் எப்படி இவ்வளவு நாளும் விரிசல் வராமல் இருந்தது என்று புரிந்தது. மினி ஒரு வார்த்தை சொன்னதும் சுஜி மறுக்காமல் கேட்டுக்கொண்டது. அவள் மேல் இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மட்டுமல்ல, தன் தோழி தனக்கு நல்லது மட்டுமே செய்வாள் என்ற நம்பிக்கையால் தான் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டான் மாதவன். மார்கழி குளிருக்கு ஸ்வெட்டர் வாங்கி தர்றதும், உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் தெரிய கால் கடுக்க என் கூடவே உட்காந்து கடலை போடுறதும், உனக்கு பிறந்தநாள் வந்தால் எனக்கு கால் வலிக்கிற வரைக்கும் கடக்கடையாக கூட்டிகிட்டு போய் சுடிதார் எடுக்கிறதும், பார்க்குக்கு உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி மரத்தடியில் ஒளிஞ்சிடுன்னு பார்க்குறதுமா இருக்கிற இந்த ஆளை போய் யாரடி லவ் பண்ணுவா? இந்த சுமாரான பையனுக்கு நீ தான் போனால் போதுன்னு வாழ்க்கை தந்திருக்க.
என்னடி இது, என் வீட்டுக்காரரு போய் சுமாரான ஃபிகர்னு சொல்லிட்ட, நீ தானே அன்றைக்கி சூப்பர் ஆளுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லு பார்க்கலாம். என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு சூப்பராக இருப்பார்னு இதுக்கு மேலே கேட்கக்காதுன்னு சொன்னேன். எப்போவாவது மாதவனை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேனா? அப்புறம் ஏன் மாதவனுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் சொன்னதும் த்ரிஷா இல்லைனா திவ்யா மாதவன் கொடுத்து வச்சதும் அவ்வளவு தானே சொன்னேன்? ஆமாம், மாதவன் ஒரு நல்ல சாய்ஸை மிஸ் பண்ணிட்டான்னு கூட தான் சொன்னேன். டப்பிங் படம் மாதிரி தலையே சுத்துதுடி, ப்ளீஸ் ஒழுங்காக சொல்லு. இப்போ கேளு, சங்கர் படம் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு சொல்கிறேன், சூப்பரான பையன்னு நான் சொன்னது உனக்கு மனசில் யார் முகம் தோணுச்சு? சற்று வெக்கத்துடன் சுஜி, மாதவன் முகம்தான் என்றாள். மாதவனுக்கு சந்தோஷத்தில் விமானம் இல்லாமலே பறப்பது போன்ற உணர்வு. மாதவன்னு ஒரு தடவை கூட நான் சொல்லலை, ஆனால் நீயே மாதவன் பேரை சொன்ன. எந்த ஒரு பொண்ணுக்கும் சூப்பரான ஆளாக அவங்க விரும்புகிறவங்க தான் தோணுவாங்க. அப்பயே உனக்கு மாதவன்னா ஆள் மனசில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனால் உங்கள் ரெண்டு பேர் வீட்டையும் பற்றி தெரிஞ்சதால் கிண்டல் ஏதாவது செஞ்சு உன் மனசில் ஆசையை நானே தூண்டி விடுறது கூடாதுன்னு நினச்சி அமைதியாக இருந்தேன். அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. மாதவனுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நிச்சயமானதும் நீ அதை பெருசாக ஒன்று நினைக்கல. அது சரி, மாதவன் அப்போ மிஸ் பண்ணது உன்னை மனசில் வச்சுட்டு தான் சொன்னேன். நிஜமாடி, அந்த அனிதாவை கல்யாணம் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் மாது சாதுவாக மாறி இருந்திருப்பார். சரி, என்னவோ எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு சொன்னியே, உன் தலை அதித்தி எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு என் கூட இருந்து கலரை போட்ட சுமாரான ஃபிகர் இது தாண்டி நீ வர்ற நேரத்துக்கு என்கிட்ட சூடாக கடலை வாங்கி தந்துட்டு போயிடுச்சு. சுஜி நிஜமாவா என்று பார்க்க மாதவன் அழகாக புன்னகைத்தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயமே மாதுவுக்கு நீ தான் மனசில் இருக்குன்னு ரொம்ப நாளாக தெரியாது தான். இதை மாதுவோட ஃப்ளாட்டில் மாது தன்னோட பொண்ணான கையில் போட்டு தந்த கேவலமான டீயை குடிச்சுக்கிட்டே மாதுக்கிட்டே சொல்லியிருக்கேன். அம்மா தாயே, இதை பற்றி நானே என் பொண்டாட்டிக்கிட்ட விளாவரையோ பேசிக்கிறேமா, விட்டுட்டு ஹாஸ்டல் சாப்பாடு போர் அடிக்குது மாது, அதுதான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்த மொத நாளே கட்டையை வச்சு உன் காலை உடச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், இப்போ ஏன்டியே கேவலம்னு சொல்கிறேன். என் காலில் ஒரு கீரல் விழுந்திருந்தாலும் ஆள் வச்சு வீட்டில் அடிச்சிருப்பேன் தெரியுமா? நல்லா தெரியும். நீ ரவுடினும் தெரியும், உன் கையால் யாருன்னு தெரியும். இடையில் குறுக்கிட்ட சுஜி, ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு ஏண்டி கண்டிப்பாக நீ யாரையோ ரவ் பண்ணுற, அது எனக்கு தெரியும். அவர் என்ஜினியர்னும் தெரியும், அது யாருன்னு சொல்லடி ப்ளீஸ். அவ்வளவு நேரம் பேசி கொண்டு இருந்த மினி கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். மாதவன் சுஜிக்கு உதவி செய்தான். சுஜி, நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் மினியை எப்படி காண்டாக்ட் பண்ணேன்னு நினைவிருக்கா? யாரோட செல்லியோ பேசினீங்க, உனக்கு மினி காண்டாக்ட் நம்பர் தெரியுமா? தெரியாது என்று உதட்டை பிரிக்கினாள் சுஜி. அப்புறம் யாருக்கு மினி எந்த நேரத்தில் எங்கே இருப்பா, யார் கூட பேசினா மினி கிட்ட பேச முடியும்னு தெரிஞ்சுது? சுஜி சிந்தித்தாள். அவள் முகமே பிரகாசமாய் மாறிவிட்டது. கையில் காபி மிஷினில் இருந்து எடுத்து வந்த காப்பியை மினியிடம் கொடுத்தான் விக்கி. இந்தா மினி, பஸ்ஸில் வந்தது டயர்டாக இருக்கும், குடி, நான் உனக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வரேன். பக்கத்தில் நின்று மினி குடித்து முடித்ததும் குப்பையில் போட காபி கப்பை வாங்கி சென்றான். விக்கி செல்லும் வரை பேசாமல் இருந்த சுஜியால் தாங்க முடியவில்லை. நிஜமாவாடி? சுஜியை முறைத்து கொண்டு சொன்னாள் மினி. ஏன் சுஜி, விக்கியை பார்த்தா உனக்கு சூப்பர் பையனா தெரியலையா? சி, அவன் என் அண்ணன்டி, அதுவும் அவன் இருக்கிற இடமே தெரியாது. நீ இருந்தால் அந்த இடம் அவ்வளோதான், அதனால உனக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னு தெரியல. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், இது தெரியாதா சுஜி உனக்கு? மினி தான் பேசுறதுக்கு எல்லாம் தலையாட்ட ஒரு தஞ்சாவூர் பொம்மையை தேடினான், அது மதுரையிலேயே கிடைச்சிருச்சு. அப்படிதானே மிஸ் யாமினி என்று கிண்டல் செய்தான் மாதவன். நீ மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா, நீ ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு தான் எனக்கு கோபம் என்றான் மறுபடியும். பொய் சொல்லாதீங்க மாது, நீங்க எம்மேல கோபப்பட்டதுக்கு உண்மையான காரணம் பொறாம நம்ம காதலி கனவு கண்ணி நம்மளை விட அவ ஃப்ரெண்டு கிட்ட க்ளோஸா இருக்கிறான்னு ஒரு ஆத்திரம். அம்மாடி, நீ ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சியா இல்லை சைக்காலஜி படிச்சியா? மனசில் நினச்சதை புட்டு புட்டு வைக்கிற, அப்புறம் எப்படி விக்கி மனசில் இருக்கிறது உனக்கு தெரியாமல் போச்சு? நீங்கள் வேற மாது, விக்கிக்கு ஒரே பயம், உங்கள் அத்தை வேற சண்டை போட்டுட்டு போயிட்டாங்களா, ஒரு வழியாக அந்த பயந்தாங்கொழி இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி தலையாட்டியிருக்கு என்றாள் மினி சோகத்துடன். மாதவன் சொன்னது மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மை வேணும்னு தான் உங்கள் அண்ணனை லவ் பண்ணேன்னு நீயும் நினைக்கிறியா சுஜி? இல்லை மினி, உண்மையை சொல்லட்டுமா, நீ விக்கியை லவ் பண்ணதுக்கு மொதல் காரணமே என்னோட அண்ணன், அதனால தான். மினியின் கண்கள் மின்னின. ஆமாம் சுஜி, உன் அண்ணனுக்கும் உன்ன மாதிரியே குணம், அப்புறம் எனக்குன்னே விக்னேஷ் ஏற்கனவே பொருந்ததுனால கூட இருக்கலாம். இவர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போதே மாதவனையும் சுஜியையும் அருகே அழைத்த சுந்தரம் அவன் கையில் ஒரு கவரை தந்தார். மன்னிச்சுக்கோங்க மாப்பிள, கடைசி நேரத்தில் தர்றதுக்கு, இப்போதான் மினி மூலமாக பத்திரம் வாங்கிட்டு வர முடிஞ்சது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கையெழுத்து கேட்டப்போ ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம படிச்சு கூட பார்க்காம வந்து போட்டீங்க. உங்கள் பெரிய மனசுக்கு இந்த ஏழை மாமனார் தர்ற ஒரு சின்ன அன்பளிப்பு இது. சுஜி சின்ன வயசாக இருந்தப்போ பாத்திமா காலேஜ் பக்கத்தில் 2 கிரவுண்டு மனை வாங்கி போட்டது, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதை சரி பண்ணிவிட்டு நிலத்தை உங்கள் பேருக்கு மாற்றிருக்கேன், மறுக்காமல் ஏற்றுக்கிட்டு என்னை கௌரவப்படுத்துங்க. ஒரு வார்த்தை கூட மறுக்காமல் சுஜி இருந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் அதனை வாங்கிய மாதவன் தன் தந்தையிடம் கொடுத்தான்.
அப்பா, சீக்கிரமாக இடத்த போய் பார்த்துட்டு நமக்கு ஏதாவது சரிப்பட்டு வருமானு பாருங்கள். பகரிக்காவை இனிமேல் நீங்கள் பார்க்க வேணாம். நான் செய்ய வேண்டிய அடிப்படை வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். கேசவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். என் கூட படித்த ரெண்டு பேர் தியாகராஜாவில் எம்பிஏ முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வேலைக்கு போட்டிருக்கேன். அப்பப்போ விக்னேஷும் வந்து உதவி செய்வார் என்று கூறியவன் மேலும் பக்க வியாபாரியாக பிஸ்னஸ் விஷயம் பற்றி பேச ஆரம்பித்து விட்டான். மாதவனின் செல்வ செழிப்பு சுஜி அறியாதது இல்லை. இந்த நிலம் அவர்கள் நினைத்தால் ஆரம்கேவியில் ஒரு பட்டு சேலை வாங்குவது போலதான். ஆனால் இது தனது அப்பாவுக்கோ வாழ்நாள் சேமிப்பு எவ்வளவோ வகையில் உதவி இருக்கும். ஒரு பேச்சுக்காகவாது தன் தந்தையிடம் இடம் வேண்டாம் என்று சொல்வான் என்ற சுஜியின் நினைப்பு தவறிவிட்டது. அது மட்டுமின்றி தன்னை திரும்பி கூட பார்க்காமல் உரிமையாக பத்திரத்தை வாங்கியது அவளுக்கு சற்று முக வாட்டத்தை தந்தது. இவன் என்ன ஒரு சமயம் சந்தோஷத்தில் என்னை தவிக்க வைக்கிறான், ஒரு சமயம் வருத்துகிறான். சரியாக சொன்னால் பகலில் சூரியனாகவும் இரவில் குளுமை தரும் நிலவாகவும் இருக்கிறான்.